Hello friends, welcome back to our channel AnanAthi family. இன்னைக்கு நம்ம சேனல்ல அஷோகா ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நெய் எடுத்துக்கங்க, sugar, wheat flour, பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கேன். ஃபுட் கலரிங் கண்டி ரெட் கலர் அல்லது ஆரஞ்சு கலர், இன்னைக்கு நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கேன். கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கங்க, முந்திரி பருப்பு, இது மட்டும் போட்டாலே போதும். கடாய் சூடானோடனே பாசிப்பருப்பு போட்டு லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் இந்த வாசம் வரும், இந்த ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம அடுப்பு அமைத்திடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்டட் ஆகிக்கணும். இப்போ குக்கரில் இந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறினோடனே 100 கிராமுக்கு அதே 100 கிராமில் ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சு 3 விசில் அடிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. அஷோகா ஹல்வாக்கு இதை அப்படியே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி வர்ற வரையும் அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா க்ரீமியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ கடாயில் நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் நம்ம ரோஸ்டட் பண்ணி எடுத்துக்குவோம் தனியாக. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்கிறீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை எடுத்தாச்சு, அதில் 2 ஸ்பூன் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவில் எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே டைரெக்டாக கோதுமை மாவு அப்படியே போட்டு நல்லா இந்த நெய்யிலே கிண்டணும். எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாசிப்பருப்பு ஒன்ஸ் போட்டோடனே வந்து நெய் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகிடும், நெய் போட்ட மாதிரியா தெரியாது. பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிருச்சுன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் போட்டுக்கிறோம் தேவையான அளவு. 100 கிராமுக்கு நான் வந்து 1 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேங்க. உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃபுட் கலரிங்கில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கை வச்சு. இப்போ நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் கலரை. ஃபுட் கலர் சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அன்ஈவனாக இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாசனைக்காண்டி ஏலக்காய் 3 போட்டு லைட்டாக ஜீனி அதில் கொஞ்சம் போட்டு மிக்சியில் சுற்றி பவுட்ராக்கி அப்படி இதோடய சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் வாசம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த அல்வாக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கீ ஊற்ற ஊற்ற அது இதாகிக்கிட்டே இருக்கும், அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த அல்வாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பை அமைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண கேஷ்யூ நட்ஸ் இருக்குல்ல, ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அஷோகா அல்வா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனநதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.